ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அவள் முந்திரி முறுக்கு இந்த தீபாவளிக்கு வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு கப் அவள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவள் வந்து கெட்டி அவள், சன்ன அவள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கெட்டி அவள் வீட்டில் இருந்துச்சு அதனால எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பக்கம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவளை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அவள் வந்து பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அவள் அளந்த அதே கப்பில் 1¼ கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து தனியாக மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பொட்டுக்கல் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அவள், இந்த பொட்டுக்கல் மாவு இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிங்க. அதே கப்பில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இதையும் வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் பொட்டுக்க கலந்து நம்ம நல்லா சலிச்சு வச்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த முந்திரியை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், முந்திரி வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். முடிஞ்ச மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்தது ஓமம் சேர்த்திக்கிங்க. நல்லா கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஓமம் சேர்த்திக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சீரகம் சேர்த்திருக்கேன். அதுவும் வந்து நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்திக்கிங்க. இது இல்லை அப்படின்னா சாதாரண சீரகம் கூட சேர்த்திக்கலாம். எள்ளு சேர்த்திக்கிங்க. ஒரு ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்திக்கிங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ண வாட்டர் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சேர்த்திட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் சேர்த்திக்கலாம். தண்ணி சூடாக இருக்கங்காட்டிக்கு நான் கரண்டியில் கலக்கிட்டுருக்கேன். லைட்டாக வெதுவெதுப்பாக வந்தோன்னா கையில் வந்து நல்லா இது பிசையணும். ஒவ்வொரு அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுக்கும், ஒவ்வொன்றும் இழுக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இன்னொரு 1/2 கப் சேர்த்திக்கிங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். கொதிக்க வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. இப்போ வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க. இல்லைன்னா புடியில் போட்டு அமுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அச்சு, தேன்குழல் அச்சில் கூட இது செய்யலாம். இப்போ மாவு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாவு காய விடாமல் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது இது மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் சீட்டில் கூட நீங்கள் குளிஞ்சு அப்படியே எடுத்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கையில் குளிஞ்சு பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம இதில் இப்படியே புளிய வேண்டியதுதான்.
அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் புழிஞ்சிக்கலாம். இந்த எஜ்ஜை மட்டும் நல்லா இப்படி அமுத்தி விட்டுருங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு பிட் எடுத்து இப்படி போட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம சின்னதாக புழிஞ்சு வச்சதை இதில் சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு நாலஞ்சு கூட போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போட்டு பார்த்துருக்கேன். நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கணும், இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். அந்தளவுக்கு இது வந்து வேகணும். அடுப்பு வந்து இப்போ வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இது வந்து எண்ணெய் வந்து நல்லா அடங்கிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இது பாருங்க, அமைக்க விடாதங்காட்டிக்கு இது மாதிரி வெந்துடுச்சு. அந்த எஜ்ஜை வந்து கரெக்டாக அமைக்க விட்டுறணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா முறுக்கும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கங்காட்டிக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருக்குது. சூடாக சாப்பிடும்போதும் உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு வேண்டி நான் வந்து பெரிய முறுக்கும் ஒன்று செஞ்சுருக்கேன். ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.